ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு ஏழை சிறுவன் தான். அந்த ஏழை சிறுவன் அவனோட படிப்புக்காண்டி அவனோட விடுமுறை நாட்கள்ல வீடு வீடா போய் துணி விட்டான். இதுல கிடைக்கக்கூடிய பணத்துல தான் அவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவான். இப்படி ஒரு நாள் அவன் வெயில துணி வித்துட்டு இருக்கும் போது அவனுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. பக்கத்துல ஒரு வீட்டுல உள்ள கதவை தட்டின. அந்த பெண்மணி கதவை தட்டின உடனே அந்த சிறுவன் பசியா இருக்கிறான்னு உணர்ந்தாங்க. அந்த பெண்மணி ஒரு டம்ளர் பால் அந்த சிறுவனுக்கு கொடுத்தாங்க. அந்த பாலை வாங்கி குடிச்ச சிறுவன் இந்த ஒரு டம்ளர் பாலுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டான். அன்பா கொடுக்கறத எதுக்கும் பணம் வாங்க கூடாது, எங்க அம்மா சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. பல வருடங்கள் போனது. அந்த பெண்மணிக்கு வயசாகி முழு அடைந்தாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்ப அவங்க பக்கத்துல உள்ள ஒரு பெரிய மருத்துவமனையில அட்மிட் ஆனாங்க. அங்க அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்க பிரபலமான டாக்டர் வந்தாரு. அந்த பெண்மணியோட முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்மணிக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. அவங்களுக்கு உடம்பு நல்லா சரியாயிடுச்சு. ஒரு நர்ஸ் அவங்களுக்கு உள்ள பில் எடுத்து கவர்ல வச்சு கொடுத்தாங்க. அந்த பெண்மணி அதை பயத்தோ அந்த பயத்தோட கவர் பிரிச்சு பார்த்தாங்க. அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்ட உள்ளது, ஒரு டம்ளர் பாலுக்கு இந்த முழு மருத்துவ செலவும் கட்டப்பட்டு உள்ளது. அந்த பெண்மணி இந்த சிறுவன் தான் டாக்டர்னு உணர்ந்தாங்க. பிரதிபலம் பார்க்காத அன்ப நம்ம எல்லார்கிட்டையும் செலுத்தினா அமைதி ஆனந்தமும் பொங்கி இருக்கும், இறைவனோட அருளும் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.